ஸோ ஹாய் மக்களே, ஸோ இந்த பீகாச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ளேல செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஸோ வந்து அந்த ஷார்ட்ஸை பார்க்கணுன்னா நான் அதை வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் அதோடய லிங்க்கும் தரேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாச்சு வந்து இந்த வீடியோ எனக்கு வந்து அவ்வளோ லென்த்தான வீடியோலாம் கிடையாது, ஒரு 6 மினிட் வீடியோ தான். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், இல்லை நீங்கள் வந்து ஷார்ட்ஸு நான் லிங்க் இருந்து இருக்கு நம்ம சேனலில் அப்படி பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாச்சு செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஒரு ஹாஃப் போர்ஷன் ஆஃப் எல்லோ கலர் இருந்தாலே போதும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் செஞ்சுக்கணும், அதை வந்து நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சிக்கணும், அதை வந்து நல்லா ரப் பண்ணிக்கணும். அந்த பீகாச்சோட இமேஜ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த பக்கத்துலேயே வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா நான் பக்கத்தில் அதை பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அந்த கையில் அந்த ஃபீல் பண்ணுங்கள், அந்த ஃபேஸ் எப்படி இருக்குமோ அது ஏற்ற மாதிரி அதை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும் அதுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஷேப்பு தான் எனக்கு வந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட பீகாச்சோட ஃபேஸ். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீகாச்சோட காதை தான் செய்ய போகிறோம். ஸோ அதோடய காது பார்த்திங்கன்னா ஒரு மூஞ்சை விடவே பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போக்கிமான் பார்த்தே வந்து ஒரு 2-3-4 வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போக்கிமான் ஃபேன்ஸாக அது நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ரீச் ஆகணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் பாடி தான் செய்யணும். ஸோ வந்து இங்கே தான் லைட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ பீகாச்சு ஃபேன்ஸ் யாருமே கோச்சிக்காதீங்க. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா அதோடய ஃபேஸுமே அதோட பாடியும் ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக செஞ்சுட்டேன், பாடி கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் அடுத்ததோட வேலேருந்து. ஸோ வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் க்ளே அது மாதிரி இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு நான் வந்து இன்னமும் ஃபர்தராக க்ளேஸ் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் போட முடியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கை தான், இதோட கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வரும், கையும் கால் ரெண்டுமே சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கையை செஞ்சு முடிச்சாச்சு, இப்போ காலை தான் செய்ய போகிறோம். ஸோ வந்து காலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்குவோம், அந்த க்ளேவை ஒரு மாதிரி சப்பையாக்கிக்குவோம் அதை. அப்போ தான் அந்த கால் ஆனால் கால் சைஸ் ஈக்குவலாக இருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிசர்ஸ் எடுத்துக்கிட்டோம், சிசர்ஸ் எடுத்து அதோட கை அந்த ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக இப்போ வந்து ஒரு டச் கொடுத்திங்கனாலே போதும், கை ரொம்ப அழகாகவே வந்துடும்னே சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று ஒரு கையுமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ காலுக்குமே பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான். ஸோ வந்து அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி சிசர்ஸ் வச்சு நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபர்தர்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட டெய்லை தான் செஞ்சோம் நம்ம வந்து, அதோடய டெய்லுக்கு அண்ட் ஃபேஸ்க்கெலாம் கூட நம்ம கலர் கொடுத்தோம், அதெல்லாம் இப்போ வந்து வரும் வீடியோவில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெய்ல் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு 3-4 அட்டெம்ப்டில் தான் அதோட டெய்ல் வந்துச்சு. ஏன்னா இது ஒரு மாதிரி ஜிக்ஸாக்ல வரும் இதோட டெய்ல. ஆனால் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன் டெய்ல வந்து சிசர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா அந்த அன்வான்ட் க்ளேஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்துருச்சுன்னே சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை வந்து முதல்ல வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாகவே வந்துச்சு, நான் எதிர்பார்க்காததை விடவே ரொம்ப அழகாக வந்துச்சு. ஆனால் எனக்கு எங்கே சொதப்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கில் தான் சொதப்பிடுச்சு லைட்டாக. அது மூக்கு வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அந்த ப்ரஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால அது வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு அதிலே வந்து பெயிண்டில் முக்கி எடுத்து அதை வந்து லைட்டாக பண்ணோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணத்துக்கு லிட்ட வந்து அந்த ரெட் கலரில் ஒரு குழி மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ வந்து ஃபர்தராக இந்த மாதிரி தான் வரும். இந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதோடய வாயை தான் ரெடி பண்ணோம். அதோட வாயும் பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக அடி வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுவுமே கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருந்துச்சு, ஆனால் எப்படியும் மேனேஜ் பண்ணி வர வச்சுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட கண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் பால் மாதிரி இருக்கும்ல, அதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்பவே ஃபேஸ் ரொம்பவே அழகாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு, ரொம்பவே அழகாக வந்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் காதுக்கு மேலே வந்து லைட்டாக கருப்பாக இருக்கும். அண்ட் அதுவுமே எனக்கு லைட்டாக கொஞ்சம் அழிவாங்கிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அதையும் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணி இந்த மாதிரி பக்காவாக கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி இந்த பீகாச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ வந்து இந்த 6 நிமிஷம் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் வந்து இது ரிப்போர்ட்டு நான் போதும் ஆகிடுச்சு. ஏன்னா இது எனக்கு வந்து சரி இது மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 1/2 hour 1 hour ஆச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தான் பண்ணணும், இது கொஞ்சம் பொறுமை தேவை இதுக்கு. அது ரொம்ப ஈஸின்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அடுத்தது நம்ம என்ன கார்ட்டூன் கேரக்டர் பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பாகவே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி இந்த டூத் ஸ்டிக்கெல்லாம் வச்சு காது உடம்பு கை கால் எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு பாடிக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மறக்காமல் இந்த மாதிரி அது வந்து பாடி ஒட்டின மாதிரி அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரிமூவ் ஆகாது உங்களுக்கு. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து இந்த கிளேவை திரும்பி ரீயூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் பெயிண்ட்லாம் அப்ளை பண்ணாமல் சும்மா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை நான் வந்து இது வந்து சும்மா ஷோகேஸ்க்காக இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வந்து பெயிண்ட்லாம் பண்ணி அழகாக அந்த மாதிரி டூத் ஸ்டிக்லாம் வச்சு கொஞ்சம் ஸ்டெடியாகவே ரெடி பண்ணலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், அதோட லைஃப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி பீக்காச்சு ரெடியும் ஆச்சு. அண்ட் அதோடய டெய்லில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ப்ரௌன் கலரும் ஆட் பண்ணேன் நான். ஸோ டெய்லும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த பாடி கொஞ்சம் இன்னும் அழகாக ஷேப் பண்ணி பண்ணியிருந்திருப்பேன். ஸோ வந்து அங்கே தான் லைட்டாக எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் ஆகிடுச்சே தவிர மற்றபடி எல்லாமே எனக்கு சூப்பராகவே வந்துருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு பூசினீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது எந்த கார்டூன் கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, பை காய்ஸ்.